பரமா ஏய் பரமா இங்க உண்டா ராஜா என்ன பாக்குற மிச்ச பீடி யாரு கொதிக்க வைக்கிற ஏலே என்ன யோசனை யாரு வாரான்னு கூட பார்க்காம போற போக்குல நீ தான் சாமின்னு சூட தேச்சிட்டு போயிடுவாங்கயா இல்லடா இதே போல போட எத்தனை நாளைக்கு தான் ஓட்டிட்டு திரிவண்டே ஐயனாரு எங்க அப்பனும் கனல் அடிக்கடி வந்து கேட்கற மாதிரியே இருக்குடா பாரா பிள்ளைக்கு பொறுப்பு வருது மாப்பிள ஊருக்குள்ள ஜாரி கிரி ம் அடச்சி நீ வேற இல்ல உங்க ஆத்தா ஏதாச்சும் பொண்ணுங்கன்னு பாக்குறாளா ஆமாடா அது ஒண்ணுதான் இப்ப அப்புறம் என்னடா கைவசம் அருமையான தொழில் உங்க அப்பன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அதை வச்சுட்டு பொழப்ப பார்க்காம என்னமோ சளம்பிட்டு திடுறவன் சரி சரி இன்னொரு பீடி இருந்தா கூட ஹேய் களி இருந்த அரை பீடியும் பிடியும் குடிச்சு விட்டு வேண்டா கோவிக்கிற நல்ல ஏதாச்சும் வாயில வந்துட போகுது ஏண்டா மாப்பிள ஐயனார் உண்டியில் அடக்க போட்டுருவோமா போற போக்க பார்த்தா அதே நடக்க போகுது குடிச்ச கஞ்சிக்கு போக கைக்கு வாய்க்குமே பத்த மாட்டேங்குது இதுல விவசாயம் எங்கடா நடக்குது நிலத்தை வச்சிருக்கிற பூரா பயிரெல்லாம் டிராக்டர் வச்சு உழுதுட்டு போயிட்டே இருக்காங்க எவன் மாட்டை வச்சு தீனி போட்டு வண்டி பூட்டி அதில் எங்கள் அப்பன் களத்துற போச்சு மாப்பிள உங்கள் அப்பன் கூட இம்புட்டு அருமையாக பேசலடா அப்பா சரி சரி ரொம்ப லந்து பண்ணாம இந்தா இருக்கிற சில்லறைக்கு இப்போ பீடி வாங்கிட்டு போ ஆ இம்புட்டு தானா இதை வச்சுட்டு பொது கக்கு ரெண்டுக்கு போனா கூட உள்ள விட மாட்டான்ப்பா இல்லை வெண்ணே வாய் பேசாமல் இருக்கிற சில்லறைக்கு பீடி வாங்கிட்டு வாடா போட ஆமாம் ஆமாம் நீ கொடுத்த சில்லறை கடைக்காரன் வாரி வளைங்கிற போறேன் அப்படியே ஏய் யார் பாங்க பரம என்ன வச்சிருக்க பரமனுக்கு மாடு பொங்குது லாடம் கட்ட வந்திருக்கு பொங்குதுன்னா பொங்க வச்சு திங்க வேண்டியதானே இங்க என்னத்துக்கு கூட்டு வர ஏய் தவுடா போய் மாட்டை பிடிச்சு கட்டுறா வானே ஹேய் பரமா ஏ பரமா நல்லா கவனிச்சுக்க கயிறு அப்படி புட்டாணி பக்கத்துல போட்டு இங்க நறுக்குன்னு கட்டினேன் சரியா கட்டிட்டு அவுத்து விடுற மாதிரி வச்சுக்கிறேன் காயரை பிடிச்சிக்கிட்டு ஒரே இழுவை மாடு சடக்குண்டு விழுகிற மாதிரி வச்சுக்கிறேன் நல்லா இப்படி அழுக்க சுரண்டிட்டு அப்புறமா லாட அளவு பார்க்கணேன் பெரிய ஆணியாக இருக்கக்கூடாதா ஆணி சிறுசாக இருக்கணே லாட அடிக்கிறப்ப மாட்டு மோத்த பார்க்கக்கூடாது அது பாமா தெரியும் நாலு ஆணியும் குழம்புல கவனமாக சூதானமாக இருக்கணேன் ஒரு ஆணி நீட்டுக்கு இருந்தாலும் மாட்டு உசுருக்கு உத்தரவாதம் இல்லை புரிஞ்சா ஏய் பரமா லாடம் கட்டுறதுக்கப்புறம் கயிறு அவுக்கும் போது மாடை திமிரி விட்டுறக்கூடாதுரா திமிரிச்சே அம்பிடித்தேன் மாடு உன் குடலை பதம் பார்த்துப்பிட்டேன் சரியா அத்தாடி எம்பிட்டு போனோம் ஏலே பாத்தியா செய்கிற தொழிலை கோச்சுக்கிட்டே கவர்மெண்ட் கணக்காக இப்போ உட்காந்த இடத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கேன் பாரு ஏ பெருச நூறுரூவா கூட கொடுத்துருக்கா தெரியுமாப்பா வச்சுக்க ராசுமார் தானே நீ ஒப்பனுக்குற கை வேலை உனக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு விட்டுறதுலே உன் காசு எனக்கு எதுக்கு இந்தா என் கூலி மட்டுத்தான் இல்லை ஒப்பன் கை வேலையை மட்டும் சொல்லி கொடுக்கல கை சுத்தத்தையும் சொல்லி கொடுத்துருக்காளே நல்லாரு ஏய் உனக்கு என்ன மூளையில் மங்கி போச்சா வரசு இதை வேண்டாம் வேணாங்கிற நான் சொன்னு புரியாதுரா சொல்லித்தான் பாரு ஆமாண்டா எதை கேட்டாலும் உங்கள் அப்பே மாதிரியே வியாக்கியானம் மட்டும் பேசுச்சு ஒக்காளி உங்கள் அப்பனும் இதே மாதிரி தான்டா வேலையில் சூதானமாக இல்லாமல் போன வருஷம் இங்கேயே மாடு முடிச்சுட்டான் இப்போ நீ இப்படி பொழப்பு நடத்தினா இந்தூரில் இல்லை எங்கேயும் போய் பொழப்பு நடத்த முடியாது இப்போ உனக்கு என்னடா வேணா எப்பா சாமி உன் சங்காத்தமே வேணாம்டா எனக்கு கிளம்புடா போடா நான் மாட்டை பத்திட்டு போகிறேன் நீ வீடு போய் சேரு பரமா பசிக்கும் போது வயிறு விடுற அளவுக்கு தாண்டா சாப்பிடணும் கொஞ்சம் கூட்டிட்டாலும் திண்டாட்டம் தான் அது மாதிரி தாண்டா காசு பார்க்க முடியல
சும்மா இருக்கா பாரு. உனக்கு நினைப்பெல்லாம் அதுலே தான் இருக்கு. நம்ம போலாம் வாயா. எதுக்கு உங்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ராக்காய பசியும் தண்ணியை போட்டு வந்து ராக்காய் அடிச்சுட்டாம்பல இருக்கு. அதான் மாமிங்காரன் போலீஸ்காரன் போய் பிராத கொடுத்துட்டான். போலீஸ்காரங்க வந்து அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு போறாங்க. சரி, நீ போய் கைகால் முஞ்சி கழிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாயா. என்ன அப்புறமா, எங்கயா போயிருந்த? வீட்டு நேரம் ஆயிப்போச்சு. ஏமா பதற, காலம் கெட்டு போய் கிடக்கு. நீ காலகாலத்தில் வீட்டுக்கு வரலனா எனக்கு பதறமா இல்லையா? பேசாம குழம்பு ஊத்துமா முதல்ல. இல்லை பரமா, நம்ம குடிய கெடுத்தவ இந்த சீமை சிரிக்கி செத்த நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாயா? உங்க அப்பே இந்த வீட்டை அவ பேர்ல பத்திரம் பஞ்சு கொடுத்துருக்கானாயா? எம்பிட்டு தெனாவட்டா திமிரெடுத்த முண்டை அந்த பத்திரத்தை என்னட்டே காமிச்சிட்டு போறாயா? இந்த கேக்க நாதியே இல்லையாயா? சாப்பிடு சாமி, நான் ஒருத்தி இந்த நேரத்துல போய் இதை சொல்ல விட்டேன். சாப்பிடு சாமி, சாப்பிடு. நம்ம குடிய கெடுத்தவன் இந்த வீட்டை எம்பிட்டு தெனாவட்டா சீமை பேர்ல பத்திரம் பஞ்சு கொடுத்துருக்கான் ஐயா. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி மனுஷா, இத்தனை நாள் இவளோட அந்த கம்மா கரையில கூத்தடிச்சது பத்தாதுன்னு இன்னைக்கு இந்த முண்டையை எங்கேயே கூட்டிட்டு வந்துட்டியா? ஏயா, கல்யாண வயசுல ஒரு இளந்தாரிப்பை வீட்டுல இருக்கானு உனக்கு துப்புலையாடா? முண்டகிண்டனு பேசுன படான்னு அரைஞ்சு பல்லுகள்லாம் ஊத்து போடுவேன். ஏய், அப்படித்தான் ஏசுவேன், ஆயிரம் தடவை சொல்லுவேன். ஏய், என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க நீயே? இப்ப சொல்றேன் கேளு, இனிமே இவ தான் எல்லாமே. இவளுக்கு என்ன ஆகுண்டாலும் செய்வேன், என்ன யாரும் கேள்வி வைக்க கூடாது. இங்க பாருடா, உங்க அப்பா சொல்றத கேளுடா, அந்த புள்ள முன்னாடி என்ன எப்படி எல்லாம் பேசுறான்னு பாக்குற. ஏய் போடி, சும்மா மகன் முன்னாடி நடிப்பு போட்டுக்கிருக்க. இங்க பாரு, நான் அப்படிதான் செய்வேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. போடா டேய், போடா. நீ அழுகிறதெல்லாம் வருஷம் போறான் பாத்துக்கிருக்கேன். ஏய், வாத்தால கூட்டு போடா, போடா, போ போ. என்னடா சோத்த பார்த்து சாப்பிட்றா? என்ன யோசிக்கிற? இந்த வீடும் நம்மளோட கையை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்குடா. உங்க அப்ப இப்படியாடா பண்ணுவாரு? ஏண்டா, அந்த அக்காமாக்குள்ள தானடா கூத்தடிச்சு தெரிஞ்சாங்க. அந்த ஐயனார் சாமியாவது பாத்திருக்க கூடாதாடா? அதுக்கும் கண்ணு இல்லாம போச்சேடா. விடுமா, சும்மா புலம்பிக்கிட்டே. மாம், அந்த பொம்பளை வந்தா நீ எதுவும் சத்தம் போடாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா. சரிப்பா. இல்லை சாப்பிட்றா, இருடா பாதிரியை விட்டு போற, சாப்பிட்றா டேய். மா, அப்பாவோட லால் அடிக்கிற பை கிடந்துச்சே, எங்கிட்டு இருக்கு? அது அந்த செந்திலாப்பா இருக்கும், நான் எடுத்துறவா ஐயா? விடு, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே தவிட விட வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துறியா? சரி சரி, எனக்கா முடிச்சிருக்காம தூங்குற சொல்லிய பாரு.
பரமா என்னடா ஹேய் வரமாடா பரமா பொப்பண்டா சொன்னா கேளுடா அப்பாடா ஒண்ணு செய்ய கூடாதா நீ பண்றது எல்லாம் கேக்குறதுக்கு அந்த ஐயனார் இறங்கி வருவாரு ஹேய் பரமா ரா பரமா டேய் வரமாடா பரமா பரமா டேய் அத யாருன்னு கேளு உன் காதுல வெடிய வைக்க காலங்கத்தடி வந்து செகுட்டிட்டு உன் மைய உள்ளதா இருக்கான் போய் கொஞ்சம் போ இந்த வாய்க்கு தான ஊர்ல ஒருவே நான் மதிக்க மாட்டேங்கிறேன் மதிச்சு போட்டாலும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறான் எனக்கு நீ என்னத்தா பண்ணிட்டு இருக்கிற உனக்கு தான் கண்ணே தெரியல அப்புறம் இந்த வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்கிற பரமா டேய் எந்திரடா ராத்திரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறவன் ராத்திரி நேரமாயிருச்சுமா அதான் தவிடு எங்கேயே படுக்க சொல்லிட்டேன் ஒரே தலைவலி வேற டேய் உனக்கு ஒரு செய்ய தெரியுமாடா உங்கள் அப்பா கூட ஆட்ட முட்டு இருந்தா பத்தியா அந்த முண்டை அதான்டா உங்கள் அப்பனை சேர்த்து வச்சிருந்தாள்ல அவ அய்யனார் கோயில்கிட்ட மாடு முடிச்சுட்டு கிடக்குறான்டா நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடலப்பா அதான் அய்யனார் கோயிலுக்கு காணிக்க முடிச்சு வச்சிருந்தப்பா அதான் அதை எடுத்துக்கிட்டு கையில் சூடம் வாங்கிக்கிட்டு கும்பிட்டு கொளுத்தி வச்சுட்டு போகலான்னு இருக்கேன் நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வா இந்த கொடைக்கு ஐயனாருக்கு கெடா வெட்டி பொங்க வச்சுப்படணுப்பா அந்த நேரம் நீ சுத்தபத்தமாக இருந்து காப்பு கட்டி பத்திரமா இருந்துக்கணும் சரியா அதுதான் ஐயா நம்ம சாமிக்கு செய்கிற மறுவாதி என்ன அம்மா கோயிலுக்கு போகிறேன் நீ வாரியா பின்னாடியே ஆ குளிச்சுட்டு வா பா ஐயனாரே காப்பாத்தியா உனக்காக அந்த ஐயனார் செஞ்சதாகவே இருக்கட்டுமா